ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வழியில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெண்டு பைனான்ஸ் பேக்டு ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஃப்ரீ ஏர்ட்ராப்னு சொல்லலாம், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, கேலக்ஸ்டாஸ் முடிச்சுட்டு ஓஐடி கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி டாஸ்க் தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனிஷியா, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் லேப், ஓகேங்களா? ஸோ மூவ்மெண்ட் லேப்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டும் இனிஷியா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் பேக்டு ப்ராஜெக்ட். ஸோ வெல் ஃபண்டட். ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல், இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லா லிங்க் அதுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட் திங், இந்த இனிஷியா ஆர்டரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இவங்களோட ஓஏடி வந்து கரண்ட்லி லைவில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா May 13 வந்துட்டு இது வந்து எண்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த குவிஸை கம்ப்ளீட் பண்ணி இதை கிளைம் பண்ணிக்கோங்க, இந்த ஓஏடி என்எஃப்டியை. ஸோ ரொம்பவே ஈஸி தான் கிளைம் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, லைக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 lakh பீப்புளுக்கு மேலே வந்துட்டு கிளைம் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் கொடுப்பேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த வீடியோலேயே நான் வந்துட்டு காமிப்பேன், அதை வச்சு கூட நீங்கள் இந்த குவிஸோட ஆன்சர்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் குவிஸ் ஆன்சர்ஸ் அவங்க கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி இருக்கும், பி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் சி இருக்கும், சி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க, அப்புறம் பி நெக்ஸ்ட்டு, அப்புறம் அகெயின் சி நெக்ஸ்ட்டு, அகெயின் பி, மறுபடியும் பி கொடுங்க, அப்புறம் மறுபடியும் பி கொடுங்க, அண்ட் ஃபைனலாக சி அகெயின், அண்ட் இப்போ வந்து மறுபடியும் பி கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலாக டி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா குவிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களால் வந்துட்டு இந்த ஓஏடி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸ்விட்ச் டு பாலிகன் கொடுத்தீங்கன்னா பாலிகன் நெட்ஒர்க் வந்து மாறிடும், ஸ்விட்ச் கொடுத்துங்க. அப்புறமா கிளைம் ஓஏடி அண்ட் 50 points இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கான இந்த ஓஏடி வந்து கிளைம் ஆகிடும். ஸோ வெயிட்டிங் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு இதுக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேட்டிக் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹஸ் பின் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நவ் இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த ஒரு டாஸ்க் தான் அவைலபிளாக இருக்குது இவங்க இதில். ஸோ இன்னும் வந்து நிறைய டாஸ்க் வரும்போது நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மூவ்மெண்ட் ஏர்ட்ராப் வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மேஜரான ஏர்ட்ராப்பு. இவங்களோட ஃபண்ட் ரைஸ் மட்டுமே எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா $41.4 million வந்து டோட்டல் ஃபண்ட் ரைஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பைனான்ஸ் லேபுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ இவ்வளோ வெல் ஃபண்டட் ப்ராஜெக்ட் வந்து ஷுவராக சொல்கிற ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ஏர்ட்ராப் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஏர்ட்ராப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் இருந்து. ஸோ டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணாதீங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் டாஸ்க் தான் ஃபஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள், ஹார்ட்லி ஒரு 2 to 3 minutes தான் எடுக்கும் முடிக்கிறதுக்கு. இதோட லிங்க் எல்லாமே என்னோட டெலிகிராம் சேனல் இருக்கும், கிளிக் பண்ணதுமே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா டே ஜஸ்ட் விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விசிட் கொடுத்தீங்கனாலே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் இந்த பேஜுக்கு. ஸோ உள்ளே வந்து கண்டினியூ ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கூகுள் பேஜை விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. விசிட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து டன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க், இதெல்லாம் டெய்லி டாஸ்க்காக இருக்கும், டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி மறுபடியும் வந்துட்டு கண்டினியூ ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து விசிட் தான் பண்ண போகிறோம். விசிட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அது டன் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் லேட் ஆகும். நெக்ஸ்ட் டாஸ்க்கையும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. இது வந்து டெஸ்ட் குவெஸ்ட் 2, ஓகேங்களா? இதே மாதிரி இந்த பேஜவே விசிட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டு போய் விசிட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு செக் கொடுத்தீங்கன்னா இதுவுமே டன் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு போங்க, டன் ஆகிட்டு டிக்கில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளைம் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் டே வந்து உங்களால் இந்த பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் ஓடுதா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் கிளைம் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைம் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்து கிளைம் ஆகிடும். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் அண்ட் ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் டெஸ்ட் குவெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று இருக்குது. ஸோ இதேமே வாட்ச் கொடுங்க. வாட்ச் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வீடியோ பார்த்துட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டு ரீசெக் கொடுத்தீங்கன்னா இதுவுமே டன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஒரு அக்கௌண்ட்டை. ஜஸ்ட் உள்ளே போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் கொடுத்து வெளில வந்துட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இதுவுமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளீட் ஆனதுமே நம்மளால் வந்துட்டு இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் கிளைம் கொடுங்க. கிளைம் கொடுத்தது உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பண்ணது கேலக்ஸ் டாஸ்க் தான். ஸோ எவ்ரி சிங்கிள் டே வந்து டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். பட் ஷுவராக தெரியாது கிடைக்குமான்னு சொல்லிட்டு, பட் இதெல்லாம் வந்து க்ரைட்டீரியாவில் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போதைக்கு நம்மக்கிட்ட. ஸோ எவ்ரி டே வந்து இந்த 15 hours முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ
காயின்ஸை கிளைம் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேசர் வாலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஆட் வாலெட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெட்டமாஸ்க்கு, ஐ மீன் உங்களோட க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களால் இதை ஜஸ்ட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அது ஆட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஓப்பன் ஆகிடும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு க்ரியேட் வாலெட் கொடுத்தீங்கன்னா இவங்க சீட் ஃப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு ரெக்கவர் பண்ணி வைங்க, அதாவது சேஃபான இடத்த எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆபீஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன், உங்கள் அக்கௌண்ட் ரெடி அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ பின் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டை. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து அன்லாக் கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டெஸ்ட் டோக்கன்ஸ் தேவைப்படும் இந்த மூவை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வாலெட் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வாலெட் அட்ரஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து ஃபாஸ்ட் பேஜ் இருக்கும். இதோட லிங்க் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை அங்கே கொண்டு போயிடும். அங்கேருந்து நீங்கள் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்லாம் உங்களுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேனா? ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ஃபாஸ்டில் M1 இருக்கும், M2 இருக்கும், ரெண்டுக்குலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் மூவ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கெட் மூவ் கொடுங்க. அகெயின் அண்ட் அகெயின் கிளிக் பண்ணிட்டே இருங்க. சம்டைம்ஸ் எரர் காட்டும், அண்ட் ஃபைனலாக வந்துடும். ஸோ உங்கள் கடன்படியே வரும் பாருங்களேன். ஸோ ஜஸ்ட்டு 2 times கிளிக் பண்ணிங்கன்னா 100 வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் M2. ஸோ M2 ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதுவுமே வந்துடும். ஸோ ஓகேங்களா? ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுலேயுமே ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் வரலனா உள்ளே போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஃபாஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவ் அமைச்சிருவாங்க. எனக்கு ஒரு 1 அமைச்சிருக்காங்க M2 நெட்ஒர்க்கில். ஸோ அப்புறமா M2லேயும் உங்களுக்கு அமைச்சிருக்காங்கன்னா M1லேயும் அனுப்புவாங்க அதே மாதிரி. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். M1 கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பட்டன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அது வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ 10 அமைச்சிருக்காங்க எனக்கு மூவு. ஸோ ஜஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம், டெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 10 கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அங்கே ஸ்வாப்போட லிங்க் இருக்கும், இந்த ரேசர் டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதோட லிங்க்குமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும். உள்ளே போய்ட்டு கனெக்ட் வாலெட் கொடுத்து ரேசர் வாலெட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து காட்டாது, கொஞ்சம் லேட் ஆகும், பட் இவென்ச்சுவலி அது காமிச்சிடும் எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஒன்ஸ் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே கன்ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிக்கோங்க. வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காயின் சூஸ் பண்ணணும், மூவ் காயினை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே தான் M2 பண்ணணும், பட் M1 இதே தான் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மூவ் தேவையோ அவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் மூவ் காயினை சூஸ் பண்ணிக்கிட்டு USDT அந்த மாதிரி ஏதாவது செகண்டாக கீழே என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு மூவ் வந்து USDT மாற்ற போகிறேன். ஸ்வாப் கொடுத்து கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு சைன் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் கொடுங்க. சைன் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா டன் ஆகிடும். ஸோ டன் ஆனதுமே ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட்னு வந்துருச்சா? ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு இதே மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷனும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு டெஸ்ட்நெட்டில் வந்து இது பண்ணுறது. இது அஃபிஷியலாக ஒன்றும் அவங்க பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, பட் ஆனால் இது வந்து அவங்க டெஸ்ட்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. ஸோ அகெயின் மூவ் கொடுத்து வேறு USDC இப்போ அனுப்புங்க. ஸோ ஜஸ்ட்டு 1 கொடுத்துட்டு USDC ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு சைன் கொடுங்க. ஸோ சைன் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நான் வந்து இப்போ USDC காமிச்ச மாதிரி அடுத்து வந்து US BTC சம்திங் இருந்துச்சுல, ஸோ BNB காமிச்சிட்டேன், அப்புறமா பிட்காயின் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்வாப் நீங்கள் பண்ணுறதுனால இதெல்லாம் ட்ரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சும்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணி வைங்க. ஸோ ப்ரிட்டி மச் வந்து இது அவ்வளோதான் கைஸ், இதில் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ தான் ஜிலி டாஸ்க் இருக்கும். இதோட ஜிலி டாஸ்க் லிங்க் கூட என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, என்னோட டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா அங்கே இருக்கும், அதை கூட கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ M2 வந்து பார்த்தீங்கன்னா M2 வந்துட்டு ஸ்வாப்பே காட்ட மாட்டேங்குது, ஏன்னா அந்த ப்ரைஸே வந்து ஃபெச்சிங் ஆக மாட்டேங்குது. ஸோ M2 நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ M2 வந்து செக் பண்ணிட்டே இருங்க. ஒன்ஸ் அதில் வந்துட்டு ப்ரைஸ்லாம் ஃபெச் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்வாப் கிடச்சுன்னா அதுலேயும் ஸ்வாப் பண்ணி வைங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இதில். ஸோ வேறு எதுவும் பெருசாக பண்ணணும் அவசியம் கிடையாது. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து இதோட அந்த டெய்லி டாஸ்க்கை முடிச்சு 5 பாயிண்ட்டை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பேரா செயினில் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். எவ்ரிடே வந்துட்டு உள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா மை பாயிண்ட்ஸில் வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட ரேங்க்குமே அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் ப்ரிட்டி மச். இந்த வீடியோவில் இதுதான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதை உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் த வெரி எண்ட்.